அதிகரிக்கப்படும் எரிபொருள் ஒதுக்கீடு, வெளியான புதிய அறிவிப்பு. இன்று முதல் பாடசாலைகளுக்கு விடுமுறை. இலங்கையில் அறிமுகமாக உள்ள புதிய ஓய்வூதிய முறைமை. தன்னை கடத்த முயன்றதாக 11 வயது மாணவன் நாடகம், கடுமையாக எச்சரித்த காவல்துறை. சினோபெக் நிறுவனம் வெளியிட்டுள்ள கடுமையான அறிவிப்பு. தேசிய எரிபொருள் அனுமதி அட்டை முறையின் கீழ் தற்பொழுது வழங்கப்படும் எரிபொருள் ஒதுக்கீடு அடுத்த மாத எரிபொருள் விலை திருத்தத்திலிருந்து அதிகரிக்கப்படும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் அறிவித்தார். இன்று வெள்ளிக்கிழமை இதுகுறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிதி, வர்த்தக மற்றும் சந்தைப்படுத்தல் பிரிவுகளுடன் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிதி மற்றும் விநியோக திட்டங்கள் குறித்தும் மூளாய்வு செய்யப்பட்டதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். தற்போது கார்கள் மற்றும் வாகனங்களுக்கு 30 லிட்டரும், முச்சக்கர வண்டிகளுக்கு 8 லிட்டரும், மோட்டார் சைக்கிள்களுக்கு 7 லிட்டரும், பேருந்திற்கு 60 லிட்டரும் எரிபொருள் ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் அனைத்து அரசு பாடசாலைகளும் இன்றுடன் விடுமுறை வழங்கப்படவுள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது. 2022 கல்வியாண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் 29ஆம் தேதி தொடக்கம், அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் இவ்வாறு பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படவுள்ளது. மேலும் அடுத்த மாதம் 12ஆம் தேதி பாடசாலையின் கற்பித்தல் பணிகள் மீள ஆரம்பிக்கப்படவுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. இலங்கையில் எதிர்காலத்தில் புதிய ஓய்வூதிய முறை அறிமுகப்படுத்தப்படும் என சமூக வலுவூட்டுகை இராஜாங்க அமைச்சர் அனுப பஸ்குவல் தெரிவித்துள்ளார். களுத்துறை பிரதேசத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மேலும் கூறுகையில், பங்களிப்பு ஓய்வூதிய முறையையே அரசாங்கம் அறிமுகம் செய்யவுள்ளது. அந்த முறையை நடைமுறைப்படுத்திய உலகின் பல நாடுகள் வெற்றிகரமான பெறுபொருள்களை பெற்றுள்ளதாக அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். தன்னை கடத்த முயன்றார்கள் என தெரிவித்து போலியாக முறைப்பாடு அளித்த 11 வயது பாடசாலை மாணவனை காவல்துறையினர் கடுமையாக எச்சரித்துள்ளனர். குறித்த மாணவன் நரஹேன்பட்டி காவல் நிலையத்தில் போலி முறைப்பாடு செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பாடசாலையிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த தன்னை வானில் வந்த கும்பல் ஒன்று கடத்த முயன்றதாகவும், ஆனால் அவர்களிடமிருந்து தப்பிவிட்டதாகவும் அவர் புகார் அளித்துள்ளார். எனினும் விசாரணையின் போது இலங்கையில் சுறார்களை கடத்த முயற்சிப்பதாக அண்மை காலமாக சமூக ஊடகங்களில் வெளியான காணொலியை பார்த்து கதையை உருவாக்கியதாக மாணவன் தெரிவித்துள்ளான். செவ்வாய்க்கிழமை கொழும்பு பார்க் வீதியூடாக பாடசாலை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த வேளையில் வேனில் வந்த குழுவொன்று தம்மை கடத்த முற்பட்டதாக பம்பலப்பட்டியில் உள்ள ஆண்கள் பாடசாலையொன்றின் மாணவன் தனது தந்தைக்கு அறிவித்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அவர்களிடமிருந்து தப்பிவிட்டதாக மாணவன் மேலும் தந்தையிடம் தெரிவித்ததை அடுத்து தந்தை மகனும் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்த நரஹேன்பட்டி காவல்துறையினர் குறித்த நாளில் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கண்காணித்ததில் அவ்வாறான சம்பவம் எதுவும் இடம்பெறவில்லை என கண்டறியப்பட்டுள்ளது. இலங்கையில் தனது நடவடிக்கைகளுக்கு வேறு வழி நிறுவனங்களை பயன்படுத்துவதாக வெளியான செய்திகள் மறுத்து சைனோபிக் ஃபியூவல் ஆயில் லங்கா நிறுவனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. நாட்டில் இயங்கும் எந்தவொரு எரிபொருள் நிரப்பு நிலையங்களையும் அல்லது எந்தவொரு வெளி நிறுவனத்தையும் அல்லது வணிகத்திற்காக 3ஆம் தரப்பினரையும் தொடர்பு கொள்ளவில்லை என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. சைனோபிக் ஃபியூவல் ஆயில் லங்கா நிறுவனம் தனது எரிவாயு நிலைய சேமை உரிமைகள் வேறு எந்த தரப்பினருக்கும் மாற்ற விரும்பவில்லை என்றும், தனது வர்த்தக நாமத்தின் நற்பெயரை பாதுகாக்க மேலும் நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாகவும் அதில் அறிவிப்பில் குறியிடப்பட்டுள்ளது. மேலும் நிறுவனம் தனது எரிபொருள் நிலையங்களை திறம்பட மற்றும் திறமையாக நிர்வகிப்பதற்கும் இயக்குவதற்கும் தேவையான வளங்களை, நிபுணத்துவம் மற்றும் உட்கட்டமைப்பு ஆகியவற்றை கொண்டுள்ளது என்று இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது. இன்று முதல் பாடசாலைகளுக்கு விடுமுறை. இலங்கையில் அறிமுகமாக உள்ள புதிய ஓய்வூதிய முறைமை. தன்னை கடத்த முயன்றதாக 11 வயது மாணவன் நாடகம், கடுமையாக எச்சரித்த காவல்துறை. சினோபெக் நிறுவனம் வெளியிட்டுள்ள கடுமையான அறிவிப்பு.